இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ரூலர் தமிழன் வர்சஸ் தங்க தமிழன் 1v1 கிளாஷ் தான் பார்க்க போறோம். இங்கிலீஷ் நல்லா பேசுறா. அது ரொம்ப முக்கியம். நம்ம கண்டோட உண்மையான பேர் ஒண்ணு தங்க தமிழன் கிடையாது. பேர் நாகமணி. எல்லாரும் பிச்சி மணி அந்த மணி இந்த மணின்னு கலாய்க்கறதுனால ஐடில பேரை மாத்திட்டான். அதாவது இத பத்தி பட்டு பேசுங்கடா. வேற மேட்டரை பத்தி பேசாதீங்கடா. பேசுனா அசிங்க அசிங்கமா கேட்டு வந்தா அப்புறமேல மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் நாகமணி வந்து நான் ஒரிஜினலா ஆடினா உன ஈஸியா அடிச்சிருவேன். நீயே ரொம்ப நாள் கழிச்சு கேம் பிளே வீடியோ போடுற. நான் ஆடுற மாதிரி ஆடுற, நீ வந்து என்ன ஈஸியா அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். இருக்கவங்க சும்பேலா. நான் ஆடுற எல்லா மேட்சுக்கும் நாகமணியை தான் கூட்டு போவேன். அதனால அவன் எப்படி விளையாடுவான் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? இவன் ஒன்னும் பெரிய பிளேயர் எல்லாம் கிடையாது. 4 மாசத்துக்கு ஒரு தாட்டி டாப் அப் பண்ணி நானும் பிளேயர் தான் சுத்திட்டு இருப்பான். அப்புறம் நான் போலீஸ் எல்லாம் இல்லீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. ரூம்மேட்ஸ்க்கு முதல்ல நாகமணி அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம சப்ஸ்கிரைபர் கிஷோர் குணா தம்பியை தான் கூப்பிட்டான். ஆரே போடா தம்பி தம்பின்னு என்ன கூப்பிடுற நீ? என்ன உனக்கு தம்பியா? நானு உன் வயசு நீ வயசு கேத்துனு வச்சுக்க. சார் வந்து உடனே ஸ்கூல் போக டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. போங்க சார், போங்க, போய் படிச்சுட்டு வாங்க சார். அப்படி கூப்பிட்டு பழகி இந்த அதை எடுத்துட்டு போ. ஒரு வழியா நாக் அவுட் நாகமணியை நாக் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல முன்னிலையில இருக்கறோம். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். வர நீங்க நினைக்கிற மாதிரி நாகமணி ஒன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்டா காலேஜ் ஸ்டூடெண்டா கிடையாது. படிச்சிட்டு பாலகோடு பக்கத்துல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பாத்திர கடை வச்சிட்டு இருக்காரு. பழைய இரும்பு சாமா ஏம்பு தலைக்கு பேஸ்ட் மூலம். இதுக்கு முன்னாடி பாட்டி கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கி பானி பூரி கடை வச்சிட்டு இருந்தாரு, அதுவும் சரியா ஓடல. என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நாகமணி 4 ரோட்ல 4 நாகப்பழ கடைய வச்சு 4 பேர் பாக்குற மாதிரி வாழ்வாரு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தியா வேலை செய்யணும் மிஸ்டர் நல்ல தம்பி. நாகமணி ஒண்ணு நாடோடி மன்னன் படத்துல நக்கல் பண்ண நாகேஷ் கிடையாது. நான் ஒரு வித்தியாசமான ஆளு. போதுமா போதுமா, நீ மூடிக்கிட்டு தின்னு, தின்னுகிட்டு வாய போத்திக்கிட்டு தூங்கு. பார்க்க செம டெரரா இருப்பாரு. அதுக்குன்னு நாயகன் படத்துல வர நாயகர்னு நினைக்கிறாரீங்க? நீங்க பைப்புற அளவுக்கு கடத்த போறோம் பெரிய வஸ்தாது இல்ல. இந்த 1 ரூபாய் ஊதி ஒத்தி மருது முத்து. நயாண்டி படத்துல நசிகாக்கு அப்பனா வர நாகமுத்து அந்த மாதிரி இருப்பான். நம்ம ஊர்ல ரங்காளம்மன் பெஸ்டிவலுக்கு அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி 3 நாளைக்கு சோத்து கொண்ணு பிரச்சனை இல்ல. பசிக்குதுண்ணே, அதான் டிஃபன் சாப்பிட்டு வரிய. லஞ்ச் மத்தியானம் எங்கேயாவது உடப்பாங்க. அப்புறம் நைட் எங்க தங்குவோம்? கன்னிமர ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க போறோம். நாளைக்கு விடிஞ்ச உடனே விநாயகர் தியேட்டருக்கு விக்ரம் படம் பார்க்க போவோம். நம்ம ஃப்ரெண்ட் நாகமணி எல்லாம் 4வது நாளே நாகேஷ் தியேட்டர்ல நைட் ஷோ பார்த்துட்டான். கும்பல சோக்கி ரெண்டா ரெண்டா மானம் கிட்ட பல. நம்ம ஃப்ரெண்ட் நாகமணி ஏதோ நாசுக்கா ட்ரிக் பண்ணி நம்ம ஜெயிக்க வச்சிருவோம் போல. என்ன அடி ஏ பேயில போறலா? கேளுங்கடா, இம்மைய ஆட்டம் வேற லெவல்ல போகும் பாரு. நான் கூட ஏதோ ஒரு மேட்ச் சும்மா அடிச்சிட்டானு பார்த்தா அடுத்த எல்லா மேட்சும் இந்த வீடியோ 10 நிமிஷம் வீடியோ போடலாம்னு இருந்தேன். ஆனா உங்களுக்கு போர் அடிக்கணும் ஒரே காரணத்தினால தான் 5 நிமிஷத்துக்குள்ளவே வீடியோ முடிச்சிட்டேன். நம்ம சேனலோட வியூஸ் ரொம்ப டல்லா போகுது. மெயின் வீடியோ ஆகட்டும் ஷார்ட்ஸ் வீடியோ ஆகட்டும் ஒன்றும் சுத்தமா வியூஸ் போகல. நான் அப்லோட் பண்ற ஷார்ட்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருதானே தெரியல, ஏன்னா சுத்தமா வியூஸ் போகல. நானும் 1 இயர் மேல வீடியோ போட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா ஒன்றும் பெருசா ரீச் ஆகல. அதனால மெயின் வீடியோ ஆகட்டும் ஷார்ட்ஸ் வீடியோ ஆகட்டும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முடிஞ்சா ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போதும். இது